எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 2-3 வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். பிதாவே, அடிமை வெறுமையான பாத்திரமாய் நிற்கிறேன். இந்த பாத்திரத்தை உம்முடைய வார்த்தையினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் மகிமையினாலும் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் நிரப்பி பாய்ந்தோடும் நதி போல இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை தொடும்படியாக உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் விழிப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கனனத்திரையின் ஆவிகள் ஜனங்களை தொடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி உம்முடைய மகிமைக்குள்ளாக இருந்து வருகிற வார்த்தைகளை உம்முடைய ஜனங்கள் கேட்க என்னையும் உம்முடைய அக்கினியினால் நிரப்பி என்னுடைய நாவை என்னுடைய உம்முடைய அக்கினியினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் வசனத்தை பேசும் பொழுது கொழுந்து விட்டு எரிய பண்ணுவீராக. எல்லா துதிக்கான மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை, ஆமென். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம், அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதான பட்டயத்தை குறித்து பார்க்கும் பொழுது வியாதி, பாவம், குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட ஏராளமான பட்டயங்கள் உங்களையும் என்னையும் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டபடியினாலே கிருபையாய் அப்படிப்பட்ட பட்டயம் நம்மை தாக்காதபடி சில குறிப்பிட்ட காரியங்களிலே தவற வேண்டிய சூழ்நிலையிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே உங்களை கர்த்தர் அழைத்தபடியினாலே தெரிந்து கொண்டபடியினாலே அந்த குறிப்பிட்ட பாவத்திலே விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார். ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்திலே நாம் விழுந்திருப்போம் என்றால் அதில் அப்படியே ஊறி அந்த பாவத்திலே நாம் மடிந்திருப்போம். அது நமக்கு ஒரு பட்டயம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தர் கிருபையாய் நம்மை தூக்கி எடுத்து அதிலிருந்து விலக்கி பட்டயத்திற்கு தப்பி கர்த்தர் நம்மை எங்கே கொண்டு வந்தார்? வனாந்திரத்தின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படின்னா வனாந்திரத்திலே ஏன் கர்த்தர் கொண்டு வர வேண்டும்? எடுத்த எடுப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கோடா கோடி பணத்தையும் கொடுத்திருக்கலாமே, ஏன் வனாந்திரத்தின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வர வேண்டும்? பார்வோனுடைய பட்டயத்திற்கு விலக்கி தேவ ஜனங்களை எங்கே கொண்டு போனார்? வனாந்திரத்திலே நடத்தினார். அந்த வனாந்திரத்திலே இதில் நாம் பார்க்கிறோம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. அந்த வனாந்திர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வர்றார். அப்போ பார்வோனுடைய பட்டயத்திற்கு விலக்கி தேவ ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினார். அப்போ வனாந்திரத்துக்கு போகும்பொழுது தான் வனாந்திரத்தில் எந்த விதமான ஆகாரமும் கிடையாது, ஆசீர்வாதமும் கிடையாது, உஷ்ணம் அன்பு காட்ட யாரும் கிடையாது. அப்படி எல்லாம் தனித்து விடப்பட்ட இடத்திலே வனாந்திரத்திலே இரக்கம். ஆகாரம் இல்லாத இடத்திலே மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். ஆகாரம் இல்லாத இறைச்சி இல்லாத இடத்திலே கர்த்தர் காடைகளை கர்த்தர் கொடுத்தார். தண்ணீர் இல்லாத வனாந்திரத்திலே கர்த்தர் தண்ணீரை சுரக்க பண்ணினார். ஆமென். எதற்கு உங்களையும் என்னையும் வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்துகிறார் என்றால், ஒரு சாராளுடைய வீட்டிலே ஆபிரகாமனுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது தண்ணீர் பஞ்சம் இல்லை. ஆனால் ஒரு ஆகாரையும் அவனுடைய குமாரனாகிய இஸ்மவேலையும் வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்தினார். ஏனென்றால் ஆபிரகாமனுடைய வீட்டிலே தண்ணீர் கிடைத்திருக்கும் என்றால் அவள் சொல்லியிருப்பாள், என்னுடைய புருஷனுடைய வீட்டிலே தண்ணீர் இருக்கிறது, அவர் ஒரு பெரிய சீமான், இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டிருக்கலாம். ஆனால் தண்ணீர் கிடைக்கக்கூடாத வனாந்திரத்திலே ஒரு துறவை ஆச்சரியமாக பிளக்க பண்ணினாரே, அதுதான் கர்த்தருடைய இரக்கம். ஆமென். அந்த இரக்கத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களை உலகத்தின் பட்டயத்திற்கு விலக்கி வனாந்திரத்திலே அவருடைய இரக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், இன்னைக்கு காலையில குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த வசன வார்த்தை எனக்குள்ள ஞாபகம் வந்தது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில போதகரே வரிப்பணம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே, என்ன செய்வது? வரிப்பணம் ஒரு காசு கொடுப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில வழி இல்லை. அது ஒரு வனாந்திரத்தின் பாதை.
ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், அந்த வனாந்திரத்திலே எது நடக்க கூடாததோ அதை நடக்க வைப்பதுதான் கர்த்தருடைய இரக்கம். தேவ ஜனங்களை நேரடியாக பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போக வைத்திருந்தால் எளிதாக கானானுக்குள்ளே போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அவருடைய அற்புதங்கள் பெருகும்படி தேவன் அவர்களை சுற்றி நடக்கப்படினார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிடைச்சிருக்கிறது ஒரு 40 வருஷம் 50 வருஷம், இதுல சுத்தி எங்கெங்க நடக்கிறது. ஆமேன். அந்த சுத்தி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையின் பாதி பகுதி முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதோடு கூட என் வாழ்க்கையை முடிச்சுக்கொள்றேன் அப்படின்னு சொல்ற நிலைமையில சொல்றாரு, உனக்கு 40 வயசுனா என்ன, 50 வயசுனா என்ன, இனிமேதான் வாழ்க்கையை தொடக்க போறேன். ஆமேன். ஆனா அதன் முன்பாக வனாந்தரத்தின் பாதையிலே இரக்கம், இரக்கம் சுற்றி நடக்கப்படுகிறார். சில நேரத்தில் தேவையற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை கொண்டு வருகிறது. இதை குறித்து பார்க்கும் பொழுது, தேவையில்லாம இப்படி போய் விழுந்துட்டேனே, என் சரீரம் பலவீனமாய் விட்டது, தேவையில்லாம என் சரீரத்தை அழித்து விட்டேனே என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் தேவையோடு கூட தான் செய்திருப்பார். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நாமா போய் இந்த வனாந்திரத்தில் விழுந்துட்டோமோ என்று யோசிப்போம். இல்லை, கர்த்தரே கொண்டு இந்த வனாந்திரத்திலே நம்முடைய மனதை அப்படி திருப்பி கொண்டு போய் விட்டார். சோத்திரம். ஏனென்றால் அந்த வனாந்திரத்திலே மனுஷர்கள் செய்ய முடியாத ஒரு இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல முடியும், ஆ, உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எவ்வளவு பெரியது என்று சொல்ல முடியும். அப்படிதானே சில நேரத்தில் நேர்பாதையில் போகும்பொழுது கர்த்தர் உங்களை சுற்றி நடக்க பண்ணுறாரு. ஏன் நடக்க பண்ணாரு, வருஷம் கூடுது, தொடர்ந்து வனாந்திரம், ஆண்டவரே அதன் மத்தியில் அற்புதங்களை செய்கிறார். அதை போல ஒரு ஒரு வெள்ளி பணத்திற்கு கிறிஸ்துவுக்கு ஒரு வனாந்திரம் வந்தது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது, கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்திலாவது எந்த மந்திரவாதியோ எந்த முனிவர்களோ எந்த தெய்வமோ செய்ய முடியுமா இந்த அற்புதத்தை, நீ கடலிலே போய் தூண்டிலே போடு, தூண்டில போட்டவுடனே ஒரு மீன் முதலில் வரும், அதன் வாயை திறந்து பார், ஓ அதிலே வரி கட்டுவதற்கு ஒரு பணம் இருக்கும், அதை உனக்காகவும் எனக்காகவும் செலுத்திடு. அதனுடைய அர்த்தம் என்ன, நீ போகிறதுக்கு முன்னால இந்த வனாந்தரத்துல ஃபைனான்ஸ் டிஃபிகல்ட்டி, ஆமீன், பொருளாதாரத்துல எனக்கு நெருக்கடி வந்தது, உனக்கும் வந்தது. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தினார். வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. ஆனால் ஒரு வரிப்பணம் கட்டுவதற்கு ஒரு மீனின் வயிற்றை எதிர்பார்த்தார், மீனின் வாயை எதிர்பார்த்தார். ஏன் அதை கத்தர் சொல்றாரு, இதை எனக்கு மாத்திரமல்ல உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், எனக்கு மாத்திரம் வனாந்திரம் இல்லை, எனக்கு மாத்திரம் பண நெருக்கடி இல்லை, எனக்கும் வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் எந்த மனுஷனும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய, அது என்ன, யாராவது மீன் வாய்க்குள்ள இருந்து பணம் எடுத்திருக்கீங்களா, எடுக்க முடியுமா மீன் வாய்க்குள்ள, அந்த அதுவும் கர்த்தர் சொல்றாரு, ஒரு மீன் வாய் இருக்கும், அது அதுவும் முதல்ல வந்து மாட்டோம். என்ன தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா, சில நேரத்தில் சபையில் நான் பார்த்துருக்கிறேன், சில குழப்பமான சூழ்நிலைகள் வரும்பொழுது சிலர் உட்கார்ந்து அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யும் பொழுது நான் சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது யார் யார் செய்கிறாங்கன்னு கர்த்தர் எனக்கு காட்டுக்கிட்டுப்பார். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாயிரும். அந்த அறையில் போய் உட்கார்ந்து நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், ஆண்டவரே இப்படி இப்படி இவங்க குட்டி குழப்பம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது போகிற பாதையை பார்த்தேன்னா சபை உருப்படாமல் போயிருமே, இவங்க போட்டிருக்கிற திட்டம், இவங்க செய்கிற பிளானு, வீடு வீடாக சந்தித்து துச்செய்திகளை பரப்புவது, இதெல்லாம் பார்த்தா மக்கள் இடறிப்போவார்களே என்று சொல்லி நான் கவலைப்படும் பொழுது யார் அதை செய்கிறார்கள் என்பதை கர்த்தர் எனக்கு அப்படியே வெளிப்படுத்துவார். அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை எனக்கு அதெல்லாம் சொல்ல, இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது, நான் அப்படியே மறைச்சு மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். யார் அதை செய்கிறார்கள், நீ கவலைப்படாத, அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமாம். அப்போ நான் யோசிப்பேன், ஏன்பா இந்த வனாந்திரம், ஏன் ஊழியத்தை ஒரு ரிலாக்ஸாக செய்யக்கூடாதா, ஏன் இந்த பாதையில் ஒரு நெருக்கடியிலேயே கொண்டு போகிறீரு, ஏன் எதிரிகளை வைத்தே முன்னுக்கு இப்படி கொண்டு போகிறீரு, எத்தனை நாள் அப்படின்னு கேட்கும்போது அதற்குள்ளே ஒரு அற்புதத்தை, ஒரு இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் தான் சாப்பாடு கிடையாது, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே ஒரு அற்புதம், வீட்டுக்கு அனுப்பியிருந்தான்னா சுகபோகமாக நல்லா பொங்கி மீன் குழம்பும் சோறும் வச்சு சாப்பிட்ருப்பாங்க.
ஆனால் வனாந்திரத்தில் மூணு நாள் இருக்க வச்சு அவங்கள பசியும் பட்டினியுமா போட வச்சு அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் எடுத்து வானத்தை பார்த்து கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணாரு. அப்ப ஸ்தோத்தரிக்க வனாந்திரத்திலே கத்தர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா சுகபோகமா இருக்கும் பொழுது நமக்கு ஸ்தோத்திரம் வராது, ஆத்திரம்தான் வரும். ஆனா இந்த வனாந்திரத்தின் பாதையில அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து கத்தரை ஸ்தோத்தரித்து அதை பெருக பண்ணார் பார்த்தீங்களா. அதை பார்த்து கொண்டு அதை சாப்பிட்டு கொண்டிருந்த ஜனங்கள் வாய் திறந்து வனாந்தரத்தில் இப்படி ஒரு அற்புதமா மீன் கிடைக்குமா? கடல்ல வேணா மீன் கிடைக்கும், இறைச்சி கிடைக்குமா, அப்பம் கிடைக்குமா? இங்க கிடைக்குது வனாந்தரத்தில். வனாந்தரத்திலே அவர்களுக்கு இரக்கம் காட்டி, இரக்கம் காட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்தரத்திலே கர்த்தருடைய அற்புதம் பெருகுவதற்காக. யார் மூலமாக? நம் மூலமாக அற்புதம் பெருகுவதற்காக கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்துகிறார். வனாந்தரத்திலே நடத்தி அங்கே என்னத்தை கொடுக்கிறார்? இரக்கம். நம்ம எல்லாம் இரக்கத்தை பெற்றோம் இல்லையா? எத்தனை பேர் இரக்கத்தை பெற்றோம்? ஆமாம், நம்ம சிலர் இந்த இடத்துல அந்த வனாந்தரத்தின் பாதையில் சாகிறதுக்கு தூக்கு கயிறை கழுத்தில் போட்டுட்டீங்க. இனிமே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உன்னை தற்கொலையிலிருந்து தப்பித்து நீ மீள முடியாது என்கிறதான சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதில் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அது மனுஷரால் செய்ய முடியாது, வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தரால் தான் செய்ய முடியும். உன்னை அழைத்த கர்த்தர், உன்னை ரட்சித்த கர்த்தர். அது எப்படியோ அந்த தற்கொலை எண்ணத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். ஒரு நாள் தூத்துக்குடியிலே என்னுடைய ப்ரோக்ராம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாலிபன் ஒருவன் தற்கொலை பண்ணுவதற்காக அவன் தூக்கு கயிறை மாட்டிவிட்டான். சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய செய்தியை வாலிமை கூட்டி வைத்தானாம். அது அலறுதான். அப்போ கழுத்தில் போட்டுட்டு அப்படி இருக்கும் பொழுது என் வாயிலிருந்து ஒரு புறப்பட்ட வார்த்தை, நீ ஏன் உன் காலத்திற்கு முன்பாக சாக வேண்டும்? அந்த நேரம் பார்த்து வருது பார்த்தீங்களா? அதான் வனாந்திரத்திலே கத்தர் காட்டுகிற இரக்கம். எத்தனையோ பேர் தூக்கு போட்டு தொங்குறாங்க, அவங்கள கத்தர் சொல்லலை. யாரை கத்தர் முன்குறித்தாரோ, யாரை கத்தர் தெரிந்தெடுத்தாரோ, அவர்களை அப்படிப்பட்ட பாதையிலிருந்து தப்புவித்து நீ ஏன் உன் காலத்துக்கு முன்பாக சாக வேணும். அந்த வார்த்தை வந்த உடனே தூக்கு கயிறை எடுத்துட்டானா? உடனே ஜீசஸ் டிவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான், ஐயா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை என்னை தடுத்து நிறுத்திட்டு. இதே போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு சகோதரி தற்கொலைக்கு முயற்சி செய்தார்களாம். எல்லா டோரெல்லாம் பூட்டிட்டாங்க, டோரை பூட்டிட்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு தூக்கு கயிறு மாட்டியாச்சு, அந்த அம்மாவுக்கு ரெண்டு தூக்கு கயிறு மாட்டியாச்சு. யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், சபைக்கு வர்றவங்க தான். இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனை தாங்க முடியாது, ஐயோ நெருக்கடி, ஓ ஸ்தோத்திரம், எல்லாம் டோரை போட்டு தட்டி. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இப்படி நடந்து, எம்மா நான் முதல்ல தூக்கு போட்டு தொங்கணும்னா நான் தான் தொங்கணும். அத்தனை பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை பிரச்சனைகள் வெளியே சிரிச்சுக்கிட்டே அலைகிறேன், ஆனால் எத்தனை பிரச்சனைகளை நான் உள்ளத்துக்குள்ளே போட்டு அமுக்கி வேதனையில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியாது. உனக்கு வந்த பிரச்சனை ஒன்று தான், ஆனால் இன்னைக்கு தற்கொலை பண்ணனா மொதல் ஆள் நான் தான். அப்படி நீ தற்கொலை பண்ணினா இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், பிரேக் இல்லாமல் நரகத்துக்கு போயிடுவேன், பிரேக் இல்லாமல் நரகத்துக்கு போயிடுவேன். இந்த வனாந்தரத்தின் பாதையில் தற்கொலைக்கு உன்னை நீயே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உன் முடிவு பரிதாபமாக இருக்கும். இந்த உலகத்தில் வனாந்திரத்தை அனுபவிக்கிறதை விட மோசமான எரிநரகம் எப்படி நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் அனுபவிக்க போகிறாயே, சத்து சிந்தித்துப்பார். அதான் நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், எம்மா தற்கொலை பண்ணா முதல்ல தற்கொலை பண்ண வேண்டியது நான் தான்மா. அப்ப அந்த அம்மா யோசிச்சாங்க, பாஸ்டருக்கே இந்த பாடா? ஆமா, பாஸ்டருக்கே வனாந்திரம் தான். ஆனால் அந்த வனாந்திரத்திலே ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன். அந்த வனாந்திரத்தில் என்ன நடக்குது? கர்த்தருடைய இரக்கம். ஒன்றும் இல்லை, பயப்படாத,
நான் பார்த்துக்கிட்டேன், இப்போ சரி பண்ணிருப்பாரு, இந்த மேட்ரு சரியாயிருப்பாரு, நீ பேசாமல் இரு, நீ பேசுனா என்ன பிரச்சனை வரும், நீ பேச ஆரம்பிச்சதுதான் முட்டைக்கோஸ் தோல் மாதிரி அப்படி உறிஞ்சிக்கிட்டே வரும், வெங்காய தோல் மாதிரி உறிஞ்சிக்கிட்டே வரும், நீ அமைதியாக இரு. இப்படி தான் கத்தர் மம்மி வனாந்திரத்தில் அவருடைய இரக்கத்தை காட்டுகிறார். பஞ்ச நேரத்திலே கத்தர் நேசிக்கிறார், ஐந்தப்போ ரெண்டு மீன் எடுத்து போதிக்கிறார், போஷிக்கிறார், பார்வம் துரத்தி வருகிறதான வேளையிலே அது ஒரு வனாந்திரம், அங்கே இருக்கிறதான செங்கடலை ரெண்டாக பிளக்கிறார், செங்கடலை தாண்டின பின்பு அந்த செங்கடலை மூடுகிறார். இதெல்லாம் வனாந்திரத்தில் கத்தர் காட்டுகிற இரக்கம். ஆமீன். அப்ப அடைக்கப்பட்ட வாசல்களை வனாந்திரத்தில் கத்தர் திறக்கிறார், ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறார், வரிப்பணம் கட்ட இல்லையே என்று சொல்லுகிறதான நேரத்தில் இயேசுவுக்கும் அதே கதி, அவரும் அதே வனாந்திரத்தின் பாதை. ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து மீனின் வாய்க்குள்ள இருந்து வரிப்பணத்தை எடுத்துக் கொடுக்கிறார். அப்படி என்றால் இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், இதை கொடுப்பவர் கத்தருடைய இரக்கம் மாத்திரமே. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த வனாந்திரத்தில் இன்னைக்கு கத்தர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன். இந்த வனாந்திரத்தின் பாதையில உங்களுக்கு இளைப்பாறுதல், வனாந்திரத்தின் பாதையிலே டென்ஷன், பசி, என்ன நடக்குமோ, இந்த ஜனங்கள் இப்படி எதிர்த்து சொந்த குடும்பமே எதிர்த்து நிற்குது, என்ன நடக்குமோ, இவங்க என்னென்ன பண்ண போறாங்களோ, இவங்க இதுக்கு தானே அலையிறாங்க, இயேசுவை சுவிசேஷத்தை அறிவிக்க இவங்க அலையில, சும்மா துர்ச்செய்திகளை பரப்ப ஒவ்வொரு வீடு வீடா போய் பரப்புறாங்களே, இப்படிப்பட்ட இடத்திலே கர்த்தருடைய அதிசயம். நமக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போய்விடுகிறது, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போடுகிறேன். அந்த வனாந்திரத்தில் ஒரு இளைப்பாறுதல். இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், வெளிப்பிரகாரமான இஸ்ரவேலர்கள், மாம்சத்திலே விருத்த சேதனம் விட்டார்கள், ஆனால் நீங்களும் நானும் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான நாம் தான் உண்மையான இஸ்ரவேலர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உண்மையான இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்க போகிறார்? இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதான் வாக்குத்தத்தம், உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பேன். இரக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு டென்ஷன் இருக்கும், செத்து தொலைந்தால் நலமா இருக்குமே என்று யோசித்திருப்பீர்கள், முறுமுறுத்திருப்பீர்கள், ஜெபித்திருப்பீர்கள். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தருடைய இரக்கம் வந்தது, அந்த டென்ஷன் மாறி இனிமேல் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஆமேன். என்ன சந்தோஷம் இல்லையா? ரொம்ப சோகமா சொல்றீங்களா இல்லையா? அது எங்கெங்க வரப்போகுது? நீங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அது வந்தா பிறகு பார்த்துக்கலாம். நீங்க விசுவாசிச்சோம், விசுவாசிச்சு தான் இங்கே புல்பீட்ல இருந்து கொடுக்கறதான வார்த்தை எல்லாம் கத்தரால் கொடுக்கப்படுகிற வார்த்தை. அப்போ நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டால் தான் கொடுப்பார். ஒரு புருஷன் ஒரு பொருளை வாங்கி மனைவிகிட்ட கொடுக்குறாரு, ஏம்மா இதை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, ஆ அங்கே வாங்க அப்படின்னா அடுத்த தடவை சத்தியமாக வாங்கிட்டு வர மாட்டார், கோப்புறான வாங்கிட்டு வர மாட்டார். அது என்ன செய்யணும், புருஷன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு உடனே ஓடி போய் எடுத்து என்ன அழகாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் கூட ரெண்டு புடவை எடுத்துகிட்டு வருவார், அல்லைன்னா அவன் ஜென்மத்துக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார். இது நந்தி கெட்ட மிருகம், இதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நாயை வாங்கி வளர்த்து விட்டா அது பாட்டில் வாழை ஆட்டிக்கிட்டாது அலையும், இது என்னத்தை கொடுத்தாலும் இதுக்கு திருப்தி வராது அப்படின்னு சொல்லி வாங்கியே கொடுக்க மாட்டார். அதனால் கர்த்தர் நம்முடைய ஆத்ம புருஷன், இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன்னா ஆனை குதிக்க வேண்டாமா? அப்பெல்லாம் கொடுப்பாரு. ரெண்டு நாளாக குறுக்குப்பட்டையில் பேசிக்கிட்டு இருக்கேன், அல்லே லூயா, அந்த குறுக்குப்பட்டையில் பேசுனா இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் நான் கும்னு குதிக்கிறாங்க, என்ன குதி குதிக்கிறாங்க, ஆ அல்லேலூயா தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னதுனால சொல்லாத, வனாந்தரத்திலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். பேசி 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 அவ்வளவு களைப்பா நின்றுட்டு இருக்கேன், நீங்க என்னமோ பேசாமையே ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. வனாந்தரத்திலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்னத்தை கொடுக்க போகிறார்? இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்தில் அதாவது பட்டயத்திற்கு தப்பி வந்தவது, பாரு, எருசலேம் இருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் வந்தான், கள்ளர் கையில் அகப்பட்டான், அது அவனுக்கு ஒரு வனாந்திரம். முழுசா பிசாசு நம்மளை கொல்லலை, அறகுறையா வச்சுட்டு போயிட்டான், அறகுறையா நம்முடைய ஜீவன் இழுத்துக்கிட்டு கிடக்குது, குற்றுயிராய் விடப்பட்டோம். அப்போ வனாந்திரத்தின் பாதையில அந்த குற்றுயிரிலிருந்து மீட்பதற்கு சில காலம் பிடிக்கும். பழைய பாவத்திலிருந்து நாம் வந்ததான நாம் உடனே எல்லாம் உடனே சுகத்தை கொடுத்து, உடனே ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பங்களாவை கொடுத்து, ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை கத்தர் கொடுக்க மாட்டார்.
அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பிடிக்கும். அதான் குற்றுயிராய் கிடக்கிறதான் அந்த மனுஷனை கொண்டு போய் சத்திரக்காரனுடைய கையில கொடுத்து இவன் சுகமாகிற வைக்கிற வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம குற்றுயிராய் கிடக்கிறதான ஒரு அனுபவம். அப்போ கத்தர் எங்க கொடுக்கிறாரு? சத்திரக்காரன் கையில கொடுக்கிறாரு, அவனுக்கு காசு கொடுக்கிறாரு, கொடுத்து இவனை நான் வரும் வரைக்கும் பாதுகாத்துக்கொள் அப்படின்னா அவன் சுகப்படுவதற்கு, பழைய உடல்நிலைக்கு வருவதற்கு சில நாட்கள் வருஷங்கள் பிடிக்கலாம்.